வணக்கம். சமையல் புதிது இன்றைக்கு ஒரு அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் பார்க்க போறேங்க. நல்லா டேஸ்டா சுவையா இருக்கும். வாங்க இப்ப எப்படின்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். பச்சைப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருள் வந்து 100 கிராம் பச்சைப்பருப்பு. 100 கிராம் பச்சைப்பருப்பு வந்து நான் நல்லா கழுவி நல்லா உலர்த்தி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா உலர்த்தி ஈரம் இல்லாமல் இதை வறுத்துக்கலாம் நம்ம, அதனால தான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்கேன். 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு 5 பக்க தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பக்க தேங்காய், 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, திராட்சை ஒரு 10, ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சுருக்கீங்க, சூடு எரிச்சு நம்ம நெய் விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாங்க. அதில் இதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுலாம் அதை போட்டுக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சை ஒர்க் பண்ணுறச்சுங்க. இப்போ வர பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே நம்ம 5 தேங்காய் பத்து சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வறுபட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க நெய்யில் பாசிப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாங்க. 100 கிராம் பாசிப்பருப்பு நான் நல்லா கழுவி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வறுத்ததுக்கப்புறம் கழுவ முடியாது, அந்த நெய்யினுடைய வாசனைலாம் போயிடும். நல்லா கழுவி வறுத்தி அதுக்கப்புறம் வறுக்கிறேன். வறுத்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாயசம் நெய் விட்டு வறுத்து செய்யுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுக்கலாங்க. பாசிப்பருப்பு வறுபட்டுச்சுங்க. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். வெள்ளத்தில் வெள்ளம் ஜூசி மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் வெள்ளம் எதில் போட்டாலும் இந்த மாதிரி பாவு காய்ச்சி தண்ணி வடிகட்டிட்டு போடுங்க. பாருங்க இவ்வளோ ஜூசி இருக்குது. பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்த பாசிப்பருப்பை அந்த கடாயிலே வச்சுருக்கோம், அப்படியே இதில் தண்ணி விட்டுக்கலாம். நானூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கேன். 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 400 எம்எல் தண்ணி விட்டுருக்கேன். இந்த குக்கர்லலாம் வைக்கலைங்க, நான் இதே பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். குக்கரில் வைக்கிறேன். இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வேகிறதுக்கு எப்படி ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. போட்டு 15 ல இருந்து ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க.
இதில் கிண்டி கிண்டி விடலாங்க. கொஞ்சம் 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கிளம்பிடலாங்க. பாருங்கள் பாசத்துக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சு எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கலாங்க, வடிகட்டி வச்சு வெள்ளை கரைசலில். ஒரு பிஞ்சு ஒரு சால்ட் போட்டுக்கலாங்க, உப்பு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு இந்த 200 கிராம் வெள்ளத்தில் போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த வெள்ளத்தில் ஜூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா கரைஞ்சி வரணும். வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டேங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை. இப்போ திறந்துக்கலாங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்னா ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா செஞ்சுக்கோங்க. நான் இந்த பதத்துக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நான் தண்ணியே தான் செஞ்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடு நல்லா அடங்கிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பு பாயசரவே வச்சு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாசிப்பருப்பு பாயாசம், நல்லா வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.